அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மூவேந்தர்களினுடைய சின்னங்கள், தமிழகத்தினுடைய மூவேந்தர்களை சேர, சோழ, பாண்டியர் என வகைப்படுத்துவோம். அதே சமயத்தில் இந்த மூவேந்தர்களில் மிகவும் தொன்மையான வரலாற்று மரபை கொண்டவர்கள் பாண்டியர்களே ஆவார்கள். பாண்டியர்கள் என்றால் பண்டையர் என்று பொருள்படுவதாக தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். தமிழ் மன்னர் இனங்களிலேயே மிகவும் தொன்மையான, பழமையான, 2500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அறியப்படக்கூடிய ஒரு இனமாக பாண்டிய இன மன்னர்கள் உள்ளார்கள். இது தமிழகத்தில் மட்டும் அல்ல, உலக அளவிலேயே நீண்ட நெடிய சுமார் 2500 ஆண்டுகளாக பாரம்பரியத்தை பெற்றுள்ள ஒரே மன்னரினம் அது பாண்டியர் மன்னரினமே ஆகும். உலகில் வேறெந்த மன்னர் இனத்திற்கும் இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியம் இல்லை என்பதே உண்மையாகும். எனவே பாண்டியர்களினுடைய சின்னமான மீன் சின்னம் எவ்வாறு உருவானது என்பதை பார்ப்போம். பாண்டியர்கள் பிற்காலத்தில் மருத நில பகுதியை ஆட்சி செய்தாலும் கூட பாண்டியர்களினுடைய முன்னோடிகள் பெரும்பாலும் கடலோடிகளாக இருந்துள்ளார்கள். இவர்கள் உலக நாடுகளுக்கு கடல் மூலமாக வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றுள்ள தமிழ் முதுமொழிக்கு இணங்க பாண்டியர்கள் உலகம் முழுவதும் சென்று வணிபத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர்கள் கடலோடிகளாக இருந்ததால் தான் தங்களினுடைய சின்னத்தை மீன் சின்னமாக உருவாக்கினார்கள். இது மட்டும் அன்று பாண்டிய நாட்டினுடைய முக்கிய தொழிலாக இருந்தது முத்துக்குளித்தல் ஆகும். இந்த பாண்டிய நாட்டினுடைய முத்து இந்தியாவின் பழம்பெரும் அரசுகளான வட இந்திய அரசுகள், இலங்கை, கிரேக்கம், ரோமானியம் போன்ற அரசுகளுக்கு அனுப்பப்பட்டதற்கான பல சான்றுகள் கிடைத்துள்ளது. இவ்வாறு பாண்டியர்கள் ஆதியில் கடலோடிகளாக இருந்து பின்னர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகும் கூட தாங்கள் கடலோடிகள் என்பதை மறக்காமல் இருப்பதற்காக கடலின் முக்கிய உயிரினமாக இருக்கக்கூடிய மீனை தங்களுடைய சின்னமாக வைத்து கொண்டார்கள். எனவேதான் பாண்டியர்கள் தங்களுடைய சின்னமாக மீன் சின்னத்தை வைத்துள்ளார்கள். மீனினுடைய இயல்பு துள்ளல், இளமை, வீரியம் போன்றவை ஆகும். எனவேதான் பாண்டியர்கள் 2500 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தங்களுடைய ஆட்சியில் நீடித்தார்கள் என்றால் மிகையாகாது. பல பாண்டிய மன்னர் வரிசையில் பல இடர்பாடுகள் இருந்தாலும் கூட, பல தேக்கங்கள் இருந்தாலும் கூட, பல நேரங்களில் தோல்வியுற்றாலும் கூட, தொடர்ச்சியாக வாழையை வெட்டினால் எவ்வாறு கிளைத்து வந்து கொண்டே இருக்குமோ இதேபோன்று 2500 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தங்களுடைய ஆட்சியை இந்த தமிழ் மண்ணில் செலுத்தினார்கள். இந்தியாவினுடைய முன்னோடிகளாகவே பாண்டியர்கள் அறியப்படுகிறார்கள். ஆம், தமிழர்களுடைய பூர்வீகம் லெமோரியா கண்டம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தமிழர்கள் இதனை குமரிக்கண்டம் என்று அழைக்கிறார்கள். குமரிக்கண்டத்தில் 7 7 49+2 என்ற மொத்தம் 51 நாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. பெரும் நிலப்பரப்பு கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு வரலாற்று சான்றுகள் இல்லை என்றாலும் கூட பெரும் நிலப்பரப்பு ஒன்று கடலில் மூழ்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியதற்கு இணங்க பாண்டிய நாட்டின் ஒரு சில கடலோர பகுதிகள் அக்காலத்தில் கடல் கோளால் மூழ்கி இருக்கலாம் என்று பலரால் நம்பப்படுகிறது. ஏனெனில் அக்காலத்தில் நாடு என்பது ஒரு சிறிய பகுதியாகவே இருந்தது. எனவே 49 நாடுகள் என்பது அது 49 ஊர்களாக கூட இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு பழம்பெருமை மிக்க பாண்டியர்களினுடைய சின்னமாக மீன் சின்னம் உள்ளது. இதற்கு அடுத்ததாக சேரர்கள். நாம் தமிழ் அரச மரபை கூறும் பொழுது சேர, சோழ, பாண்டியர் என்றே தொடங்குவோம். சேரர்களையே முதன்மையாக கூறுவோம். சிலர் கூறுகிறார்கள் சேரர்கள்தான் இறுதி அரசர்கள், எப்பொழுதுமே முதலானவர் இறுதியாக வைக்கப்படுவார், இறுதியானவர் முதலாக வைக்கப்படுவார் என்பதற்கு இணங்க சேர மரபை முதலில் வைத்தார்கள் என்று கூறுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, உலகம் முழுவதும் ஆழி பேரழிவு ஏற்பட்டதற்கான பல வரலாற்று தொன்ம கதைகள் உள்ளது. இதனுடைய அடிப்படையில் உலகம் பெரும் கடல் கோளால் மூழ்கிய போது முதலில் தெரிந்த பகுதி மலைகளே ஆகும். எனவேதான் உலகிலுள்ள முதல் மக்கள் அனைவரும் மலையில் வசித்ததாக கூறப்படுகிறது. எனவேதான் தமிழர்களுடைய முதல் நிலம் குறிஞ்சியே ஆகும். குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த இடமும் ஆகும். இதற்கு
பேராதரவாக கல் தோன்றி மண் தோன்றாக அளத்தே வாளோடு உதித்த முதல் குடி தமிழ்குடி என்று கூட கூறுகிறார்கள். இதே போன்று கல் தோன்றி மண் தோன்றாக அளத்தே உருவான மொழி தமிழ் மொழி என்றும் கூறுகிறார்கள். இதற்கு பலர் தவறான விளக்கமும் கூறுகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றாக ஆலமே என்றால் உலகம் ஆழி பேரழிவு ஏற்பட்டு நீர் வடிந்தபோது முதலில் மலைதான் தெரிந்தது, எனவேதான் கல் தோன்றியதாக அந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக நீர் மலைகளிலிருந்து இறங்கி வடிந்த பிறகு மண் தெரிய வேண்டும். இதற்குள்ளாகவே மக்கள் மலையில் குடியேறி வசித்த போதே தமிழ் மொழியும் தமிழினமும் தோன்றிவிட்டதாகவே இந்த பாடல் தெரிவிக்கிறது. எனவே மலையில் இருந்த மக்கள் குறவர்கள் என்று கூறுகிறார்கள். இந்த குறவர் இன மக்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் உணவு தேவைக்காகவும் விலங்குகளை வேட்டையாடி உண்டார்கள். இவ்வாறு விலங்குகளை வேட்டையாடும் பொழுது காட்டு விலங்குகள் சீற்றம் மிக்கதாக இருக்கும். அருகில் சென்று நாம் அதனை கொல்ல முடியாது, எனவே தூரத்திலிருந்து மறைந்திருந்தே தாக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அவ்வாறு உருவான ஆயுதமே வில் அம்பு. சேரர்களுடைய வாழ்வாதாரமாக கருதப்பட்ட வில் அம்பே அவர்களுடைய சின்னமாகவும் மாறியது. சேரர் என்பது சேய்மையில் இருப்பவர்கள் என்று கூட கூறலாம், அதாவது மலை மீது வாழ்பவர்கள் என்று கூட கூறலாம். இந்த சேர நாடு தற்பொழுது கேரளாவாக மாறிவிட்டது என்பது வேதனையான விடயமாக உள்ளது. ஏனெனில் ஆரியர்களுடைய சூழ்ச்சியால் செந்தமிழ் நாடாக இருந்த சேர நாடு இன்று சேரளம் என்பது கேரளம் என்று மருவி மலையாள நாடாக மாறியுள்ளது. இதற்கு அடுத்ததாக வருவது சோழர்கள். சோழர்களை வரிசைப்படி இரண்டாவது அழைத்தாலும் கூட சோழர்களை இங்கே நாம் மூன்றாவதாக கூறுகிறோம். இறுதியானவர் முதலானவராக மாற்றப்படுவார் என்பது போன்று பாண்டியர்கள் மற்றும் சேரர்களை விட புகழ் மிக்கவர்களாக சோழர்கள் கருதப்படுகிறார்கள். சோழர்கள் 10 நாடுகளுக்கு மேல், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளையே கட்டி ஆண்ட பெருமை மிகு இனமாக சோழ இனம் போற்றப்படுகிறது. இந்திய அரச மரபுகளிலேயே தொடர்ச்சியாக 432 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த அரச மரபாகவும் சோழ அரச மரபு போற்றப்படுகிறது. இந்திய ஆட்சியாளர்களில் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய ஆட்சியை, வளமிக்க ஆட்சியை வழங்கியவர்கள் சோழர்கள். இதேபோன்று இந்திய மன்னர்களிலேயே வலிமையான கடல் படையை வைத்திருந்தவர்களும் சோழ மன்னர்களே ஆவார்கள். சோழர்கள் வளமையான பகுதியை ஆட்சி செய்தவர்கள். தமிழ் மன்னர்களிலேயே சேரர்கள் மலையில் வசித்தாலும் பாண்டியர்கள் கடல் சூழ்ந்த பகுதி மற்றும் மருத நிலத்தில் வசித்தாலும் கூட சோழர்களே வளமான பகுதியில் தங்களுடைய நிலப்பரப்பை அமைத்து கொண்டார்கள். தமிழகத்தினுடைய டெல்டா பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சை, திருச்சி, நாகப்பட்டினம் பகுதிகளில் அமைந்ததே சோழ நாடு. சோழம் என்றால் செழுமை என்று பொருள். இந்த செழுமையான பகுதியை இவர்கள் ஆட்சி செய்ததால் தான் சோழர்கள் என அழைக்கப்பட்டார்கள். சோழர்களுடைய சின்னம் புலிக்கொடி. சோழர்கள் மருத நிலத்திலும் வளமையான நிலத்திலும் ஆட்சி செய்தாலும் கூட இவர்களுடைய சின்னமாக இருந்தது என்னவோ, காட்டு விலங்கான புலி. இந்த புலி என்பது மிக ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியது, மிக வேகமாக ஓடக்கூடியது. தாங்கள் எதற்கும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை காட்டவும், தாங்கள் வீரியமும் வேகமும் மிக்கவர்கள் என்பதை காட்டுவதற்காகவுமே சோழர்கள் தங்களுடைய சின்னமாக புலிக்கொடியை வைத்திருந்தார்கள். இது மட்டும் அன்று தமிழ் அரச மரபுகளில் சோழர்கள் தங்களை சூரிய மரபினர் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள். அதே சமயத்தில் சேரர்கள் பாண்டியர்கள் தங்களை சந்திர மரபினர் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்கான கொடியையும், தங்களுக்கான நாடு, தாங்கள் வெற்றி பெற்றால் சூடிக்கொள்ளக்கூடிய பூ, தங்களுக்கான மரம் என அனைத்தையும் அமைத்து கொண்டு தமிழ் இனத்தை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்த மன்னர் இனங்களாக இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களையே தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். தமிழகத்தை பல்வேறு ஆட்சியாளர்கள் இதனால் வரையில் ஆட்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் கூட தமிழ் மக்கள் என்றும் கொண்டாடக்கூடிய மன்னர் இனங்களாக இந்த சேர சோழ பாண்டியர் இன மன்னர் இனங்களே இருந்து வருகிறார்கள். தமிழகத்தை பல்லவர்கள் கூட ஆட்சி செய்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற தமிழ் மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்துள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பேறு இந்த 3 மன்னர் இனங்களுக்கு மட்டுமே கிடைத்து வருகிறது என்றால், இவர்கள் தமிழ் மக்களை எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள்,
தமிழ் மக்களுக்கு எந்த அளவிற்கு நல்லாட்சியை வழங்கி இருப்பார்கள் என்பது நமக்கு புலப்படும். வரலாறு தொடரும். நன்றி.